யாரோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன் அது மளிகை கடைக்காரனோட லிஸ்ட் அனுப்பிச்சு ஒரு நாள் ஆச்சுங்க இன்னும் டெலிவரி கொடுக்கல அதான் மீனா என்னாத்தா பேசினதுக்கு முதல்ல போன் பாத்துல வச்சிட்டே ஒண்ணுமே இல்ல அம்மா ஏன் போன் பாத்துல வச்சிட்டேன்னு கேக்குறாங்க நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லுங்க அதே அப்புறம் பேசறலாம் மாப்ளையா நல்லா இருக்கீல சரி சரி அப்புறமே பேசட்டும் நான் வச்சறேன் சரி தா நல்ல போய் பேச கத்துக்கிட்ட நான் உண்மை தான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள தான் போய் பேச வச்சிட்டீங்க ஏமேனா இன்னைக்கு சமைக்க மாட்டேன்னு சொன்னியாமே ஆமா பின்னனங்க சமைச்ச 1000 குறை சொல்றாங்க உப்பு ಜಾஸ்தியா இருக்கு காரம் பத்தல ना समय करना था उनका मक वही तो पोगा इन द बीट ले यार को वही रब्सेट आना लो अध कारण ये समय था ना तेरी आत्रा में इंगा मक होटल बच टांग ना होटल टाइप आ समय करना नींगे समय साथ रखेंगे ला होटल टाइप आ वर्क सोल रांगा आधा नींगे ले समझ कंगन बिट्टा ये इंगा मक मदरी समय करते कर इन्होर ते परंतु दाव वरनो अदला போச்சு கரெக்ட் இங்க பாரு எங்க அம்மாவுக்கு உனக்கு தான் பிரச்சனை இல்ல நான் தானே கூப்பிடுறேன் சாயங்கள் போலாம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் சரி என்ன படம் டைட்டானிக் டைட்டானிக்கா என்னது டைட்டானிக்கா அந்த படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்காதே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தியேட்டர்ல மேனேஜரா இருக்கான் அவன் மூலமா டிக்கெட் வாங்கிடலாம் அண்ணனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த படத்தை பார்த்துட்டாங்கனே நான் மட்டும் தான் பார்க்கல ப்ளீஸ் நானும் வரேனே என்னமா சுப்பு எங்க போறீங்க எல்லாரும் அம்மா அண்ணன் நம்ம எல்லாரையும் டைட்டானிக் படத்துக்கு கூட்டிட்டு போறாராம் அப்படியா என்னங்க கஞ்சிக்கிற வாங்களே என்ன தண்ணடா என்ன நாம எல்லாரும் ஒண்ணா போறோம் உண்டோட கேலாசமா ஐயோ இல்லங்க அந்த அது என்ன டட்டாக்க டட்டாக்க டைட்டானிக் படத்துக்கு போறோம்ப்பா டைட்டானிக்கா நல்ல படமாச்சே என்ன கதை சின்ன தம்பி படம் இல்ல அத கப்பல் எடுத்துருக்காங்க அதான் டட்டாக்க டைட்டானிக்ற வாய் திறந்து சொல்லவல்ல நீ படத்தை பார்த்து என்னத்த புரிஞ்சுக்க போற சும்மா கிண்டல் பண்ணாதீங்க தம்பி ஆசைய கூப்பிடு போலனா வரதப்படாது அஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு வாடா நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம் மருமகளோட சேர்ந்து போற முதல் படம் ஸ்ரீகாந்த் என்னாச்சு ஏ லேட் டிக்கெட் எல்லாரும் கிடைச்சதா எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கியாச்சு அம்மா நீங்க என்ன ரெடியா இல்லையா நாங்க எப்பவோ ரெடி அம்மா உள்ள பொட ஓடிட்டு இருக்கா 5 நிமிஷம் இதே தான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கா இது வந்துட்டே இல்ல பாப்பா அம்மா மீனா இங்க அந்த புறத்துல இருக்காங்க மீனா நீ இன்னும் ரெடியா இல்ல சினிமாக்கு டைம் ஆச்சு நான் வரல நீங்களே உங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க பார் மீனா அவங்கள நானா வர சொன்னே வரேன்னு சொல்றவங்கள வேணான்னு சொல்ல சொல்றியா சொன்னா ஒண்ணும் தப்பு இல்ல இது இவங்க பொண்ணுக்கு நாளைக்கு நடந்தா இவங்க வாய் கிழியாது சரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க நீ வரலன்னா நல்லா இருக்காது ப்ளீஸ் நீங்க போய் உங்க அப்பா அம்மா தங்கச்சி சகோதரமா படத்தை பார்த்துட்டு வாங்க நான் இங்க வீட்ல டிவி பாத்துக்கறேன் சரியான கழுத்தறுப்பு என்ன தம்பி எங்க உன் பட்டாடியே காணா
அவளுக்கு தலைவலிக்கு தான் அதனால வரலங்கறா அவ வரலனா எப்படி அப்ப வாங்கின டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுமே அவங்க வேணுனா இன்னொரு நாளைக்கு போய் பாக்கட்டுப்பா நம்ம இன்னைக்கு பாப்போமே அது தப்புமா எல்லாரும் சந்தோஷமா போலாம்னு பிளான் பண்ணதனால நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததக்கு அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து பார்க்க போற முதல் படம் நல்ல படம் அந்த பொண்ணுங்க தலவெளியில அவஸ்தப்பட்டுக்கிட்டு போது நாம ஜாலியா சினிமால உட்கார்ந்துக்கிறது தப்புமா அப்படி ஒரு படமே வேணாம் அதுவும் சரிதான் அவ இப்படி இருக்கும்போது நமக்கும் படத்துல மனசு லைக்காது அந்த பொண்ணு என்ன அவஸ்தப்படுறாளோ நினைச்சிட்டு போ படத்தையும் சரியா பார்க்க முடியாது ஆமா அண்ணி அவங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுங்கம்மா மாமா மீனா தலவலி எப்படி இருக்கு இப்ப பரவால மாமா மாத்திரை போட்டுக்கிட்டேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா இல்ல அத்தை போட்டு புரோகிராம் கேன்சல் பண்ண வேணாம் வாங்க போயிட்டு வந்துடலாம் மறுமலை சொல்லிட்டா அப்புறம் என்ன புறப்படுங்க எல்லாரும் போலாம் புறப்படுங்க ஸ்ரீகாந்த் நீ ஆயிரம் சொல்லு இங்கிலீஷ் காரன் இங்கிலீஷ் காரன் பல கோடி டாலர் செலவழிச்சு எவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்கான் உலகம் முழுதும் ஓடு ஓடு ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்தது நீ உட்கார்ந்திருந்தீ அந்த இடம் ஆமா இந்த பக்கம் அத்தை இந்த பக்கம் உங்க தங்க என் பக்கத்துல எங்க அப்பா தொன 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 பேசிக்கிட்டு ஆமா தலவலின்னு சொன்ன அப்புறம் எப்படி திடீர்னு புறப்பட்ட அதெல்லாம்ங்க எனக்கு நிஜமாவே தலவலி நினைச்சிட்டு எல்லாரும் புரோகிராம கேன்சல் பண்ண உடனே எனக்கு மனசே சரியில்லை சரி இதே என் வீடா இருந்தா ஜாலியா கிளம்ப மாட்டோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் அதான் கிளம்ப வந்துட்டேன் இந்த படத்தை இன்னொரு தடவை பார்க்கணும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் அப்போ ஒவ்வொரு படத்தையும் எல்லாரோடய ஒரு தடவை பார்க்கணும் நம்ம ரெண்டு பேர் தனியா இன்னொரு தடவை பார்க்கணுமா வேற வழி பக்கத்துல மார்க்கெட்டுக்கு வந்தேன் அப்படியே சம்பந்தமா பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் வந்தா நீங்க ஹோட்டல்லயே எல்லாம் சுத்தி காமிச்சு டிஃபனே சாப்பிட வச்சிட்டீங்க அடியாத்தி நீங்க யாரு என் சம்பந்தியம்மா நீங்க எங்கட வரது எங்களுக்கு தான் பெருமை விஷயா இதோ வந்துட்டேம்மா கொண்டா இந்தங்க मीना புருஷனே பேசிக் கூப்பிறது அவ்வளவா நல்ல இல்ல அப்படியே கூப்பிடுற நேத்து கூட பாருங்க நாங்க எல்லாரும் சினிமா கிளம்பிட்டு இருக்கும்போது என்னையே அவங்களையே வச்சுக்கிட்டு என் மகனை பேசிக் கூப்பிடுறா அது மனசுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு நீங்க ஒண்ணு கவலைப்படாம போங்க நான் அவளை கூப்பிட்டு பேசி சரி பண்ணிடுறேன் நீங்க கவலைப்படாம போங்க அத்தா வரேன் போயிடு வா விசியா டோன்ட் டச் இங்க வா தா நீ என்ன பண்ற ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போய் நம்ம மீனாவை நான் கூட்டிட்டு வர சொன்னேன் கையோட கூட்டிட்டு வந்து சரிங்க ஆச்சி ஏன்னு கேட்டானா சும்மா அத அம்மா கூட பாக்கணும் போல இருக்குதான்னு சொல்லி கண்டிப்பா கூட்டிட்டு வந்து சரிங்க ஆச்சி வாத்தா அம்மா உக்கார் எப்படி அதா இருக்கே நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மாப்ள நல்லா இருக்கங்களா ஸ்ரீகந்தனே நல்லா இருக்காரு அப்பா இந்த நறுக்குன முருங்கைய எடுத்துக்கு போய் விசையாட்ட கொடு போ எடுத்து அத்தா மீனா நீ மாப்ள பேர் சொல்லி கூப்பிடுறதே என்னாலயே சரியா எடுத்துக்க முடியலையே சம்பந்தி அம்மா எப்படி அத்தா சரியா எடுத்துக்குவாங்க ஓ அந்த புகார் பத்தி விசாரிக்க தான் கூப்பிட்டு விட்டீங்களா அத்தா அவங்க கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்சவங்க அதனால தான் உங்ககிட்ட நேரா சொல்லாம எங்கிட்ட வந்து சொன்னாங்க மா நான் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறது அவரே தப்பா எடுத்துக்கல இவங்க ஏன் அது பெரிய விஷயமாக்குறாங்க இத
இதெல்லாம் ஒரு அநியாயம். இந்த பாரு நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது அதுவும் உன் புருஷனுக்கும் பிடிச்சிருந்து நீ அவர் பேரை சொல்லி கூப்பிட்டினா அது அநியாயம். அத விட்டுட்டு மாமனார் மாமியா முன்னாடி புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்ட அது அநாகரிகம். தம் மருமக தம் மகனே தம் முன்னாடியே பேரை சொல்லி கூப்பிடுறத எந்த பெத்தவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இது நீ நல்லா புரிஞ்சுக்கணும். சரி பே என்ன செய்ய சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். பெரியவங்க மனசு கோணாம நடந்துக்கணும்னு சொல்றேன். அம்மானா உனக்கு நல்லத தானே சொல்லுவேன். மூஞ்சே 1.5 மணத்துக்கு தூக்கிக்கிட்டேன். சரி சரி வா ஏதாவது சாப்பிட்டு நீ புறப்படலாம். என்னமா வந்தவனே விரட்டுறீங்க? சாயங்காலம் அவரே வந்து பிக்கப் பண்ணிக்குவார். எவர்? அவர்தான் பெத்தவங்க முன்னாடி அவர் பேர் சொல்லி கூப்பிடுறது அவமரியாதைன்னா உங்களுக்கு அவர் மாப்பிள உங்க முன்னாடி இப்படி சொல்றதா? நீ ஆயிரம் தான் சொல்லாத்தா. புருஷனே அவரு அவங்க எங்க வீட்டுக்காரவங்க எங்களவர் எங்க ஆத்துக்காரர் அப்படின்னு சொல்றதுல இருக்க சுகம் இருக்கே பேர் சொல்லி கூப்பிடுறதுல வராதாத்தா. இப்பதான் எடுத்த உடனே பொசுக்கு பொசுக்கு புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்டுறீ. அந்த காலத்துல நாங்கெல்லாம் சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? இந்த சனத்தொகை எடுக்க வருவாங்களே அவங்க வருவாங்க வந்து அதை எந்த பேர் இந்த பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில புருஷன் பேர் என்னன்னு கேட்பாங்க. சொல்லிட முடியுமா? ஒரு சூசகமா சிவஸ்தலம்னு சொல்லுவேன். அவன் கேட்பான் என்ன பாவனாசமா? அட அது இல்லையா தெக்க இருக்கே அந்த சிவஸ்தலம்னு காலாஸ்தியாம்பேன். நான் விட மாட்டேன். கால தூக்கி நாடுவாங்களே அந்த ஸ்தலம் சிவே. கால தூக்கி நாடுவாங்களே அந்த ஸ்தலம் அவன் கைலாசமாம்பேன். பட்டு கிடப்பேன் எனக்கு அழுகையே வந்துடும். நீங்க ஏன் அழுவீங்க? உங்ககிட்ட இருந்து பேர் வாங்குறதுக்குள்ள அவன்ல அழுகணும். கடைசியில அவனே பொறுமை இழந்து போய் என்னத்தான் உங்க புருஷன் பேர் என்ன அம்புட்டு ரகசியமாம்பேன். ஆத்தி வந்துட்டீங்க. ரகசியம் தான். சாதாரண ரகசியம் இல்ல. சாதாரண ரகசியம் இல்ல. சிதம்பர ரகசியமான்னு கேட்டிருப்பாரு. கேட்க வச்சிருவேல்ல அவனும் சொல்லிடுவேன். ஐயா வந்துட்டீங்க ரகசியத்தை விட்டுப்புட்டு மிச்சத்தை வச்சுக்குங்க இதுதான் எங்க வீட்டுக்காரவங்க பேருன்னு சொல்லுவேன். அப்படி எல்லாம் இருந்தோம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். என்னங்க என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறது எப்படி இருக்கு? ஏண்டா தண்டவாணி என்ன சினிமா பிடிக்க போறியாடா அப்படின்னு கேக்குறது எப்படி இருக்கு? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அம்மாக்கு நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது பிடிக்கலன்னா நேரம் என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அம்மா கிட்ட போய் வத்தி வச்சிருக்காங்க. எங்க அம்மா என்ன கூப்பிட்டு ஒரே அட்வைஸ். அம்மா முன்னாடி நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்டது எனக்கே சங்கடமா தான் இருந்துச்சு. அதை வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? உங்க அம்மாக்கு தான் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட முடியலங்கிற வருத்தம் நான் கூப்பிடுறத பார்த்து ஆத்திரப்படுறேன். இத பாரு பல பிரச்சனை கிடையில உன் கல்யாணம் நடந்திருக்கு. எங்க வீட்டு மனுஷங்களை குறை சொல்றத இதோட நிறுத்திக்க. என்ன என்ன பெருசா பேசுறீங்க? நான் உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க கெஞ்சினா நீங்களும் உங்க அம்மா கிட்ட போய் நான் எனக்கு மீனா தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. என்னோ தியாகம் பண்ற மாதிரி பேசுறாரு. உங்க வீட்டுல மட்டும் குறையே இல்லையா? உங்க அக்கா வேற ஜாதிக்காரன்னு ஓடி போயிட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? பக்கத்து வீட்டு மருமக சொல்லிட்டா. நான் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொன்னேன்ல. நீங்க எங்கிட்ட சொன்னீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியாதா? கண்ணாடி வீட்டுல இருக்கீங்க. வீணா கல்லறியாது. எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சா நீ சொல்ல மாட்டிய. அவளே என்ன கேள்வி? என்ன கேளு, நான் சொல்றேன். நான் தான் போட்டியாச்சு. என்னங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி குடிக்கிற டம்ளர செயின்ல கட்டி வைக்கிற மாதிரி என்னது இது? ஏன் இப்படி சிலியா பிஹேவ் பண்றீங்க? இதுக்கு பதில இவங்க சொல்லுவோம். ஒண்ணு இல்லம்மா, எந்த மாசம் இல்லாம இந்த மாசம் டெலிபோன் பில் ஏறிடுச்சு. அதான் இது வரைக்கும் இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய தொகைக்கு போன் பில் வந்ததே கிடையாது. அதனால ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டுமே. நான் தான் பூட்டி வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் தான் உங்களை தப்பா புரிச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கோபம் எப்படி வருது பாருங்கம்மா. என்ன பாக்குறீங்க? ஒரு மருமக உருப்படியா ஒழுங்கா இருக்கணும்னு ஒரு மாமியார் நினைக்கிறல்ல, என்ன தப்பு? தப்பே இல்ல. இது மாதிரி ஓ மாமியார் நினைக்கவே இல்லையே. எங்க போட்டு வர்ற? அது ஒண்ணு இல்லைங்க.
எதிரிட்டம்மா அவங்க மகனோட கல்யாண கேசட் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் பாத்துருவான் சுப சுப என்னப்பா எதிரிட்ட கல்யாண கேசட் வந்திருக்கு அண்ணா ரூம் போய் விசிபி கொண்டா போட்டு பாத்துருவான் சரிப்பா அப்பா அண்ணா ரூம் பூட்டி இருக்குப்பா பூட்டி இருக்கா நீ இல்ல இல்லம்மா எங்க போய்ட்ட கோவிலுக்கு போய் இருக்காங்க என்னங்க புது பழக்கம் எது கோயிலுக்கு போறதா அட தினம் போறாளே ஐயோ அத சொல்லல ரூம போட்டுட்டு போறது வர வர உங்க மருமக போக்கே கொஞ்சம் கூட சரியில்லாம நீ டெலிபோன போட்ல அவ ரூம போட்டுட்டு போய்ட்ட செவத்துல எரிஞ்ச பந்து திரும்பி வருது வந்தாச்சு கோயில் பெண்டியா பர்சன் நல்லா கடச்சதா சாமி கும்பியா ரூம் கதவு பூட்டிட்டு போயிட்ட ஏத்த வீட்டுல கல்யாண கேசட் கொடுத்திருந்தாங்க ரூம்குள்ள டெக் இருக்கு நாங்க கல்யாண கேசட் போட்டு பார்க்கலாம்னா கதவு பூட்டிட்டு போயிருக்கியே அட்லீஸ்ட் சாவியாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம் அது என்ன கெட்ட பழக்கம் ரூம் பூட்டிட்டு போறது அது ஒண்ணும் இல்லத்த ரூம்குள்ள அவரோட பொருள்லாம் நிறைய இருக்கு அதோட எங்க அம்மா எனக்கு போட்ட நகைங்க வேற பீரோல இருக்கு அவர்கிட்ட பேங்க் லாக்கர்ல வைக்க சொன்னா நான் நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்காரு அதான் எல்லாம் பத்திரமா இருக்கட்டுமேன்னு ரூம் லாக் பண்ணிட்டு போனேன் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா ஐம் சாரி அத்தை நீங்க டெலிபோன போட்டனப்போ நான் தப்பா எடுத்துக்கல அதே மாதிரி தான் நானும் ரூம் லாக் பண்ணேன் நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க என்னங்க இதெல்லாம் இந்தியா அணுகுண்டு வெடித்தது உலக நாடுகள் அதிர்ச்சி அம்மா ஏன் ரூம் போட்டுட்டு வெளியே போன உங்க அம்மா எதுக்கு போன் போட்டாங்க ஏன் போட்டாங்களா உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அண்ணன் கிட்ட பேசுறேன்னு மணிக்கணக்கா போன் பண்ணாலே உட்கார்ந்திருந்தேன் அதனால போட்டாங்க போன் பில் ஏறிட்ட போனா எதன் கட்டிறது எங்க அம்மா போட்ட நகை இங்க பத்திரமா இருக்கணும் எனக்கு பயம் இருக்காதா அதனால தான் போட்டு போனேன் ஓ நகையை திருட வேண்டிய அவசியம் இந்த வீட்ல யாருக்குமே இல்ல ஓசில போன் பண்ணுங்கற அவசியம் எனக்கும் இல்ல அப்போ வெளிய போய் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே நான் ஏன் வெளிய போனும் எங்க அம்மா கிட்ட சொன்னா ஒரு செல்போனே வாங்கி கொடுப்பாங்க ஐயோ உங்க அம்மா செல்போன் வாங்கி கொடுத்தா பில் யார் கட்டிறது இந்த ஃபோனுக்கே டப்பா டான்ஸ் ஆடுது இத பார் மீனா இந்த ரூம் புட்டி வைக்கிறது பீரோ புட்டி வைக்கிறது இதெல்லாம் இங்க வச்சிக்காத அப்ப என் நகை எல்லாம் கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வைக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அம்மா நகை எல்லாம் ஒரு பேங்க் லாக்கர்ல இருக்கு ஓ நகை அதோட சேர்த்து வைக்க சொல்லு ஏன் எனக்கு நீங்க தனியா லாக்கர் ஓபன் பண்ணி தர முடியாதா முடியாது அப்ப நான் நகைங்களை எங்க அம்மா லாக்கர்ல வச்சிக்கிறேன் அப்போ எங்க அம்மா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே சரி இப்போவே உன் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ அங்க உன் இஷ்டப்படி அந்த லாக்கர்ல வச்சு எல்லாத்தையும் பூட்டிக்க எங்க அம்மா கொடுத்த நகை எங்க மட்டும் எங்க அம்மா லாக்கர்ல பாதுகாப்பா இருக்கணும் நான் மட்டும் ஏன் இங்க இருக்கணும் நானும் எங்க அம்மா வீட்லயே இருக்கேன் போயா என்ன பயந்துட்டு நினைச்சியா அதுக்கு தான இவ்வளவு நேரம் பிளான் பண்ண போயாண்டி எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க போயா போடி எங்க சுத்தினாலும் இங்கதான் வரணும் உங்க அம்மா எவ்வளவு நாள் வச்சு காப்பாத்துறான்னு பாத்துறேன்